சிவகாமி, நான் உன்ன கேட்டா கோவப்படாம பதில் சொல்வியா? நான் கோவப்படுற மாதிரி கேட்க போறீங்கன்னு நினைக்கிறேன். கேளுங்க, நான் முயற்சி பண்றேன். இல்ல சிவகாமி, நீ என் முகத்தை பார்த்து என் கண்ணை பார்த்து பதில் சொல்லணும். அப்படி என்ன கேட்க போறீங்க சிவகாமி? நீ நிஜமாவே மனசார சந்தியாவை மன்னிச்சிட்டியா? அவளை நீ மருமகளா ஏத்துக்கிட்டியா? சொல்லு சிவகாமி, உனக்கு நீ உண்மையா இருக்கியா? என்கிட்ட சொல்லு, இல்லனா உன் மனசாட்சியே உன்னை தூங்க விடாது. நான் எதுக்குங்க அவளை மன்னிக்கணும்? எப்படி என்னால மன்னிக்க முடியும்? அவ மேல எனக்கு நம்பிக்கை இருந்ததானே மன்னிக்க முடியும். என்ன சிவகாமி சொல்ற? ஆமாங்க, எனக்கு அவ மேல கடுகளவு கூட நம்பிக்கை இல்ல. ஏன் சிவகாமி, அவ தப்பு பண்ணலன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டா, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? நியாயமா பார்த்தா தப்பே பண்ணாத மேல சந்தேகப்பட்டோமேன்னு நீ தான் குற்ற உணர்ச்சி அடையணும். இதுக்காக சந்தியாவை போட்டு படாத பாடுபடுத்தினியே, ஞாபகம் இருக்கா உனக்கு? சரி, உன்னோட வரட்டு கௌரவம் இறங்கி வர ஒத்துக்காது. அதனால நீ மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்பவும் சந்தியாவை நம்ப மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் சிவகாமி? என்னத்த பெருசா அவ நிரூபிச்சுட்டா? அவன் ஒரு வீடியோவையும் அவ ஒரு ரசீதையும் காட்டிட்டா, சரியா போச்சா எல்லாம்? அப்புறம் சுப்ரீம் கோர்ட் விசாரணை இப்படிதான் நடக்குது. ஆனா இந்த சிவகாமியோட கோர்ட்டுல அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அப்புறம் நான் நம்பணும் ஏன் மனசாட்சி இவ தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கணும். உன் மனசாட்சியை நினைக்கணும்னா நீ தான் நினைக்கணும். அதுக்கு சந்தியா என்ன பண்ண முடியும் சிவகாமி? யாரும் எதுவும் பண்ண வேண்டாங்க. ஒவ்வொருத்தர் நடந்துக்கிறத வச்சே சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஆதாரத்தையும் நம்ப தயாரா இல்ல. இதெல்லாம் ரொம்ப தப்பு சிவகாமி. குறைஞ்சது உனக்காச்சுமாச்சும் நீ நேர்மையா இருக்கணும். நீயே உன்னை ஏமாத்திக்காத. நான் என் மனச நம்புறேங்க. என் மனசு அவளை நம்பல. அவ போய் சொல்லிருக்கா, இன்னும் சொல்லுவா. என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்புனது அவதானே? கேட்டா இல்லன்னு போய் சொல்லிட்டா. அந்த பொண்ணு மேல அபாண்டமா நீ பழி போடுற சிவகாமி. ஒரு நாள் உண்மை தெரியும் போது நீ ரொம்ப வருத்தப்படுவ. உங்களுக்கெல்லாம் அப்படிதாங்க தோணும். ஏனா நீங்க எல்லாரும் ஆதாரத்தை நம்புறவங்க. அவ பொய் சொல்லிருக்கா ஏமாத்தி இருக்கான்னு உங்ககிட்ட காட்டுறதுக்கு இப்ப என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அப்போ சரவணனோட சந்தோஷத்துக்காக சொன்னது? அதுல எந்த பொய்யும் இல்லங்க. முதல் காரணமே அவன்தான். சந்தி அவ வீட்டை விட்டு நான் அனுப்புனா அவன் மனசு ரொம்ப வருத்தப்படுவான். ஏன் அனுப்புனீங்கன்னு நிச்சயமா என்கிட்ட கேப்பான். அப்புறம் அம்மா புள்ளைக்கு நடுவுல பிரச்சனை தான் வரும். அதனாலதாங்க, அதனாலதான் அவ இறந்துட்டு போகும் நானும் விட்டுட்டேன். விட்டுருக்கேன்னா என்ன அர்த்தம் சிவகாமி? கொஞ்ச நாள் போகட்டும், அவ யாருங்கிறத நிரூபிக்க எனக்கு ஒரு ஆதாரம் கிடைக்காமையா போகும். அப்ப நீங்க எல்லாரும் எதை நம்புறீங்க, என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். எங்க அந்த காஞ்சிபுரம் கண்காட்சிக்கு போயிருந்தா கம்மி விலையில நிறைய எடுத்து நல்ல ரேட்டை வச்சு வித்துருக்கலாம்ல. எல்லாம் வேஸ்டா போச்சு. ரெசார்ட்டுக்கு தண்டமா பணம் போனதா மிச்சம். போன மாசம் உன் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு செலவை இழுத்து விட்ட. அடுத்த மாசம் ஆச்சம் ஏதாவது மிச்சம் பிடிக்க பாக்கணும் அர்ச்சனா. அதெல்லாம் பாத்துக்கலாம், விடுங்க. வாங்க 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 உட்காருங்க.
பாக்குறீங்களா? என்ன ரேட்ல என்ன கலர்ல வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து காட்டுறேன். நம்ம கடை டிசைன் மாதிரி இந்த சுத்து வட்டாரத்திலேயே ஒரு கடையிலயும் கிடையாது. ஆமா ஆமா, இப்படி கிழிஞ்ச புடவை எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. நீங்களே பாருங்க. என்னது கிழிஞ்ச புடவையா? என்னமா பேசுறீங்க? எங்க கடையில ஒவ்வொரு சாரியும் பார்த்து பார்த்து கொண்டு வந்து வச்சிருக்கோம். எங்கேயோ வாங்கின கிழிஞ்ச புடவைய எங்க தலையில கட்ட பாக்குறீங்களா? முதல்ல அந்த புடவைய நீங்க எடுத்து பாருங்க. உங்க கடையில வாங்கின பில்லு என்கிட்ட இருக்கு. ஆமா, இது நம்ம கடை புடவைதான். ஐயோ அர்ச்சனா, என்ன பாத்தீங்களா? இது உங்க கடையில வாங்கின புடவை தானே? நம்மள என்ன, இந்தாங்க உங்க பில்லு. இது எங்க கடை புடவைதான், ஆனா கிழியெல்லாம் இல்லையே. பிரிச்சு பார்த்தா தானே தெரியும். மடிச்சு வச்சு பார்த்தா எப்படி தெரியும்? பாக்குறேன். வாங்கும்போது பிரிச்சு பார்த்து தானே வாங்கிருப்பீங்க, அப்ப உங்களுக்கு கிழிஞ்சது தெரியலையா? நாங்க எப்படிங்க நம்புறது? கொண்டு போயிட்டு வேற வந்திருக்கீங்க. என் பொண்ணு சொன்னது சரியா போச்சு. என்ன வாங்கினாலும் பிரிச்சு பார்க்கும்போது வீடியோ எடுக்கணும், அதான் நல்லதுன்னு எடுத்து வச்சிருக்கோம். காட்டவா, கிழிஞ்ச புடவையா கிழிச்ச புடவையான்னு? என்னது வீடியோவா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், நாங்க நம்புவோம். ஆனா பணம் தர முடியாது, இதுக்கு பதிலா நாங்க வேற புடவை தரோம், வாங்கிக்கோங்க. நல்லா பண்றீங்க வியாபாரம், எடுத்து போடுங்க. இதே மாதிரி வேற இருக்கா? ஒரு டிசைன்ல ஒரு புடவை தாங்க இருக்கும். நான் உங்களுக்கு வேற தரேன், பாக்குறீங்களா? இந்தாங்க, நல்லா பாத்துட்டீங்களே. இல்லையல, உங்கள் சேவை எங்களுக்கு தேவை. போயிட்டு வாங்க. வரங்க. வாங்க வாங்க. என்னடி தெரியலங்க. என்ன பார்வதி, ஏதோ டென்ஷன்ல வந்திருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சா டென்ஷன்ல தான் 24 மணி நேரமும் நான் இருக்கணும். என்ன சொல்ற பார்வதி, என்னாச்சு? அந்த பாஸ்கர் டார்ச்சர் தாங்க முடியல அண்ணே. போன் பண்ணி பாரு பாருன்னு என்ன இம்சை பண்றான். ஐயோ, இனிமே அவன் போன் பண்ணா அம்மா கிட்ட நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். ஐயோ பார்வதி, அப்படிலாம் பண்ணிடாத. நான் அந்த அறிவு கிட்ட பாஸ்கர் கிட்ட பேசுறேன். உடனே பேசி பிரச்சனைய முடிங்க. ஹே, சூப்பரா இருக்கே இந்த புடவையை, நான் எடுத்துக்கிறேன் அண்ணே. இந்த புடவையா? ஆமா. இல்ல பார்வதி, அது ரொம்ப காஸ்ட்லியான புடவை. உனக்கு புடவை வேணும்னா வேற ஏதாச்சும் வேணும் எடுத்துக்கறியா? தோ இந்த புடவை எடுத்துக்கறியா, சூப்பரா இருக்கும். உன் கலருக்கு வேற மாதிரி இருக்கும். நான் காஸ்ட்லியான புடவையும் கட்டுவேன். இத நான் தான் பார்த்து எடுத்திருக்கேன். அம்மா கிட்ட நான் சொல்றதுக்குள்ள முடிக்க வேண்டிய வேலையை முடிக்க பாருங்க. அடுத்த மாசம் இல்ல அர்ச்சனா, அதுக்கு அடுத்த மாசமும் சேர்த்து எந்த லாபமும் வரப்போறது இல்ல. தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்ததுக்கு, நீ கூல் ட்ரிங்க்ஸ் மாத்தி குடிச்சதுக்கு எல்லாத்துக்கும் ஏன் காசு தான் கைய விட்டு போகுது? பொலம்பாதீங்க. கடையில லாபம் வர அளவுக்கு வியாபாரம் பண்ணி தர வேண்டியது ஏன் பொறுப்பு. முதல்ல அந்த பாஸ்கர் பிரச்சனையை எப்படி முடிக்கணும்னு யோசிக்கணுங்க. எனக்கு அவ மேல கடுகு அளவு கூட நம்பிக்கை இல்ல. என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்புனது அவதானே? அப்பா, அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஜெயிச்சிட்டேன்னு உங்ககிட்ட சொல்லி அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா அது உண்மை இல்ல. ஜெயிச்சிட்டேன்னு என்னைய பொய்யா நம்ப வச்சிருக்காங்க. என்ன அத்தை மனசார புரிஞ்சுக்கவே இல்லை. வெற்றி போய், சந்தோஷம் போய், என் வாழ்க்கையே போய். நீங்க ரெண்டு பேரும் போனப்பவே என் சந்தோஷமும் போயிடுச்சு.
என்னங்க கண்ணால் ஒரு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள தூக்கம் வந்துருச்சா? ஆ வரும் வரும், இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக தூங்க போறீங்க. நல்ல வேலை சீக்கிரமாக வந்தேன், கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் தூங்கியிருப்பீங்க. என்னங்க இப்படி பார்க்குறீங்க? ஆ உங்களுக்காக ஸ்பெஷல் ஸ்வீட்டு, சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. ஏங்க எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாங்க. என்னங்க நீங்க பரீட்சையில ஜெயிச்சாலே ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொண்டாடுறாங்க, நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கீங்க. வேணான்னு சொன்னாலும் நான் விட போறது இல்லைங்க. ஏங்க இன்னொரு கிஃப்ட் கூட வச்சிருக்கேன், முதல்ல இதை எடுத்துக்கோங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்றேன். நான் சந்தோஷமாவே இல்லை. நான் சந்தோஷமாவே இல்லைங்க, கொஞ்சம் கூட, ஒரு கடுகளவு கூட நான் சந்தோஷமாவே இல்லைங்க. இந்த வீட்டுல என்னால அப்படி இருக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கையும் இல்லைங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு இல்ல, உங்க மேலதான் எந்த பழியுமே இல்லையே. யாருங்க சொன்னா? உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? நான் திருடி ஏமாத்துக்காரி போய் சொல்றவ, உண்மை எல்லாம் மறைக்கிறவ. இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் இதுதான் இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற பேரு. இது மாறாது. நான் தலைகீழ நின்னாலும் இது மாறவே போறதில்ல. அது எப்படி சொல்லுவாங்க? யாரு சொல்ல முடியும்? நீங்க தப்பே பண்ணலன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கோம், அத ஒவ்வொருத்தரும் ஏத்துக்கிட்டாங்கல்லங்க. ஆனா நீங்க ஏங்க இப்ப திடீர்னு இப்படி பேசுறீங்க? ஆமா, ஆதாரம் ரொம்ப பெரிய ஆதாரம். ஒரு குடும்பத்துக்குள்ள ஆதாரம் சாட்சி எல்லாம் வச்சுதான் ஒருத்தரை நம்ப முடியும்ங்கிறதே ரொம்ப பெரிய அசிங்கம். ஒருவேளை அந்த சாட்சி இப்ப கிடைக்கலன்னா கடைசி வரைக்கும் நான் திருடி அப்படிதானே? எங்க என்னங்க இது? நான் நடந்த விஷயத்த தானங்க சொன்னேன். எம்எல்ஏ பொய் பண்ணி சுமத்துறாங்கன்னு தெரியும், நான் திருடலன்னு எனக்கு தெரியும். ஆனா காச்ச முச்சன் சண்டை போடுறதுக்கு எனக்கு தெரியாதா? ஏன் ஆதாரத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்த? இவங்க யாரும் உள்நோக்கத்தோட என்ன தப்பா நினைக்கல, சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களை அப்படி நினைக்க வச்சிருச்சு. ஆதாரத்தை எடுத்து காட்டி சொன்னா புரிஞ்சுப்பாங்க நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன், இந்த மாதிரி 100 ஆதாரத்தை காட்டினாலும் இவங்க யாருமே என்ன நம்ப போறது இல்ல. ஆதாரத்தை காட்டுறதுனால ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்ல. ஏங்க என்ன நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நடந்துச்சு? ஏங்க உங்க கோவத்துக்கு என்னங்க காரணம்? அதான் எல்லாரும் நம்பி ஏத்துக்கிட்டு பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சு. உங்களை யார் என்ன சொன்னா எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியலங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இன்னும் உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, அதை நான் சரி பண்ண முயற்சி பண்றேன். சொல்லுங்க. எல்லாத்தையும் வழக்கமா பேசுற மனநிலைமையில நான் இல்ல. ஆனா என்னால ஒரு விஷயம் சொல்ல முடியும், இனிமே இந்த வீட்டுல ஒரு குண்டூசி காணாம போனா கூட என்னதான் சொல்லுவாங்க? நல்லது கெட்டது எது நடந்தாலும் அந்த பழி ஏன் தலை மேலதான் விழும். சரி பண்ண முயற்சி பண்றேன்னு நீங்க ஆதாரத்தை தேடி தேடி வயசும் வாழ்க்கையும் தான் வீணா போகுமே தவிர இங்க யாருமே புரிஞ்சுக்க போறதில்ல. அதனால என்ன நீங்க காப்பாத்துறது எல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இனிமே ஏதாச்சும் திருட்டு போச்சுன்னா என்ன காப்பாத்தி கெட்ட பேர் வாங்குறதுக்கு பதிலா கண்டிப்பா இவ தான் எடுத்திருப்பான்னு நீங்களே முத ஆளா சொல்லிடுங்க, அப்பதான் உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். ஏங்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, ஆனா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, இல்லைன்னா நீங்க இந்த அளவுக்கு பேச மாட்டீங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணல, எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, நான் நிம்மதியா இருந்தேன். ஆனா இப்போ நானும் தாங்க அதிகமா நம்பினேன், அந்த நம்பிக்கை இங்க எல்லாருக்குமே இருக்கணும். எல்லாரும் சொன்ன சொல்லுக்கு உண்மையா இருக்கணும்.
இதுதான் என் கூட, என் வாழ்க்கை இங்கேதான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக தான் நான் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டேன். எனக்கு அது தெரியுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அர்ச்சனா, கோடவுனை எரிச்சு பிரச்சனை பண்ணப்ப கூட நான் போட்டு கொடுக்கணும்னு நினைக்கல. எப்படியாச்சும் அவளை காப்பாத்தணும் தான் நினைச்சேன். என்கிட்ட காசு வாங்கி லேப்டாப் வாங்கின ஆதி, அதை அப்படியே திருப்பி போட்டு போய் பேசினா பாத்தீங்களா, அதை நான் பொறுத்துக்கிட்டேன். பார்வதி எத்தனையோ விஷயத்துல இதே மாதிரி நடந்திருக்கா, ஆனா ஒரு வாட்டி கூட அத்தை கிட்ட பார்வதிய பத்தி நான் போட்டு கொடுத்ததே இல்ல. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் பத்தி ஒருத்தர் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சா அது குடும்பமாவே இருக்காதுன்னு நினைச்சுதான் நான் விட்டுட்டேன். இதெல்லாம் எதுக்குங்க? நம்ம குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல தானே இது எல்லாத்தையும் தான் இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களே. அம்மா கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களேங்க? புரிஞ்சுக்கிட்டாங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? புரிஞ்சிருந்தா இந்த நகை விஷயம் வரைக்கும் அர்ச்சனா இவ்வளவு போய் சொல்லிருப்பாளா? ஆதி, பார்வதி, அத்தை ஒவ்வொருத்தரும் என்ன எப்படி பேசினாங்க தெரியுமா? புரிஞ்சுக்கிட்டவங்க நடந்துக்கிற முறையாங்க இது. ஏங்க, அவங்க என்ன வேணா பேசுறாங்க, ஆனா கடைசியில ஜெயிச்சது உண்மைதானே? நீங்க தானங்க ஜெயிச்சீங்க. நானா ஜெயிச்ச? தோத்து போய் நிக்கிறேன், தோத்து போய் நிக்கிறேங்க. நாம என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு பழிய இவன் மேல போட்டுடலாம். இவதான் தப்பு பண்ணான்னு சொன்னா அத்தை நம்பிடுவாங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. குடும்பம், அன்பு, உறவுன்னு எல்லாத்து மேலயும் நான் வச்சிருந்த நம்பிக்கையோட நான் தோத்து போய் நிக்கிறேங்க. இப்போ இங்க பாருங்க, இனிமே அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க தான் வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. எங்க அம்மாவே உங்களை முழுசா நம்புறாங்க. அடுத்து என் மேல ஏதாச்சும் பழி விழும் போது தெரியும். மனசார நம்புறாங்களா இல்ல மகன் கொண்டு வந்து கொடுத்த ஆதாரத்துக்காக நம்புறாங்களான்னு. என்னங்க ஆச்சு உங்களுக்கு இன்னைக்கு? நீங்க இப்படி எல்லாம் பேசுற ஆளே இல்லையே. ஒரு கஷ்டம் வந்தா கூட நம்பிக்கையா உறுதியா பேசுவீங்களே. இப்போ சந்தோஷமான விஷயம் தானுங்க நடந்திருக்கு, ஏங்க இப்படி பேசுறீங்க? எதுக்கும் ஒரு எல்லை இருக்குங்க. சும்மா சும்மா ஆதாரத்தை காட்டி இது பாருங்க நான் நல்லவா, இது பாருங்க இது பாருங்க நான் நல்லவா அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுங்க. அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. ஏன்னா புரியாம நம்பாம இருக்கிறவங்களுக்கு தான் ஆதாரம் தேவை. எல்லாரும் தெரிஞ்சேதான் தப்பு பண்றாங்க, தெரிஞ்சேதான் என் மனசை காயப்படுத்துறாங்க. நானும் மனுஷி தானேங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன பொம்மை மாதிரி நினைச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? இந்த வீட்ல எல்லாரும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் நான் உங்களை புரிஞ்சுக்கலையா? நான் உங்களை நம்பலையா? நான் உங்களுக்கு ஆதரவா இல்ல? என்ன நீங்க ஒரு பொருட்டாவே நினைக்கல இல்ல? நீங்களும் நானும் மட்டும் ஒரு குடும்பம் ஆயிட முடியாது. உங்களை ஒரு பொருட்டா நினைச்சதுனாலதான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னால நீங்களும் கஷ்டப்படுறீங்கன்ற குற்றவர்ச்சியும் சேர்ந்து நாங்க எனக்கு வலிக்குது. ஏங்க அத நான் சொல்லுங்க. என்ன கேச்சு நான் அப்படி சொல்லிருக்கேன்? நீங்க சொல்லியிருந்தாதான் அது எனக்கு குற்றவர்ச்சியாவே இருந்திருக்காதே. எல்லாத்தையும் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சு அப்படியே பூட்டிக்கிறீங்களே. போதுங்க, போதும். நான் இந்த வீட்டுல நிறைய பொறுத்து பொறுத்து போயிட்டேன், நிறைய சகிச்சுக்கிட்டேன். ஆனா அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அது எனக்கு ரொம்ப நல்லா புரிய வச்சிட்டாங்க. இனிமே நான் என்னோட சுய மரியாதையை பலி கொடுத்து வாழ விரும்பல. யார் யாருக்காக நான் அதை செஞ்சனோ அவங்களுக்கு அதுக்கான தகுதியும் இல்லை. இதுக்கு மேலேயும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என்னால போராட முடியாதுங்க. ஏங்க இப்ப ஏங்க கண் கலங்குறீங்க? அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? ஏங்க நான் பேசுறேங்க. வேண்டாங்க ப்ளீஸ், நீங்க எனக்காக எதுவும் பேச வேண்டாம். அன்னைக்கு என்ன போக விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. விட்டுருங்க, என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுவே நடக்கட்டும். தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். ஏ
Mm-hmm.